இருக்கிற மத்தியில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இட்ஸ் எ பூமரா பிளஸிங். இஃப் யூ ஷோ மர்சி டு சம்படி, தட் மர்சி இஸ் கோயிங் டு பிரிங் த ஃப்ரூட் பேக் டு யூ. தட்ஸ் வாட் ஜீசஸ் இஸ் டெல்லிங். பிளஸட் ஆர் த மர்சிஃபுல் அண்ட் தே ரிசீவ் மர்சி. இரக்கம் என்பது இட்ஸ் எ வெரி கிரேட் குவாலிட்டி. இரக்கம் என்பது நம்ம அனுதாபப்படுகிறது. சிலர் நினைச்சிருக்காங்க, நான் அனுதாபப்பட்டேன்னா இரக்கம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இரக்கம் என்பது சம்திங் பியாண்ட் தட். வி கேன் சே லவ் இன் ஆக்ஷன். யூ மே சே தட் யூ லவ் சம்படி, பட் இட் ஹேஸ் டு டிரான்ஸ்லேட் இட் செல்ஃப் டு ஆக்ஷன். இரக்கம் என்பது தட் யூ show the emotions which is coming out of from you with an action. When you do that, God is pleased with that. So we read the same passage again. Matthew 5th adhyayam 3rd to 14th, because this is a basic teaching for the Christians to be a Christian. இந்த வசனங்களை நீங்க உங்க உள்ளத்தின் ஆழத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, you will be a fruit bearing Christian. Thirumbaya the vasipom, because this is the greatest teaching which attracted the world. Ulagathile anegar Yesu Christuve oru vela rakshagara yetukollamal irundhalo avarude indha mala prasangitha ellarum porukkuvirundhu. They say the Sermon on the Mount, especially the Beatitudes, are very important. So மத்தேயு 5th அதிகாரம் 3rd 16th வசனம் எடுத்துக்கலாம். மத்தேயு 5th அதிகாரம் 3rd 16th 3 to 16. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின்மை பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என பண்ணுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலர் மீதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாதான். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் வெளிச்சம் அவர்கள் பிரகாசிக்க கடவுள். ஹல்லேலூயா, சூத்திரம் அப்பா. இங்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நாம் பார்க்க போகிறது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இரக்கத்தை நாம் விரும்புகிறோம். மற்றவர்கள் நமக்கு ஒரு துன்பம் வந்துட்டுன்னா நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் நம்ம இரக்கம் காட்டுகிறோமா? ஆர் வி ஹேவிங் எ ஹார்ட் டு ஷோ மர்சி ஆன் அதர்ஸ்? இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு கேரக்டர். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், இரக்கம் இல்லாதவனுக்கு நியாய தீர்ப்பு இரக்கம் இல்லாதபடி இருக்கும் என்று
யாக்கோபு எழுதுகிறார், இரக்கம் இல்லாதவர்களுக்கு நியாயத்திற்கு இரக்கம் இல்லாதவர்கள். ஆண்டவருடைய இரக்கம் இல்லைன்னா நம்ம தப்ப முடியாது. இந்த உலகத்தில் எல்லா விதமான இழுப்புகளுக்கும் நம்ம விக்டிமா கொண்டு போயிடும். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தினால தேவனுடைய அன்பை யோசித்து பாருங்க, நம்ம பாவிகளாக இருக்கே இல்லை, அவர் நமக்காக அவர் செவட்டில் அடித்தாங்க, அவர் மூஞ்சில துப்புனாங்க, அவருடைய காடி மயரை பிடிச்சி இருந்தாங்க, அவரை பார்த்து நீ ராஜாவானா இறங்கி வா என்று ரியாக்ஷன் காட்டினாங்க. எல்லாம் செய்த பிறகும் நம்மளுடைய ஆத்ம மீட்புக்காக அவர் இறங்கி ஒரு வார்த்தை கூட பேசாதபடி தன்னுடைய ஜீவனை சிந்தையில ஒப்புக் கொடுத்தார் என்று. இதற்கு மேலான ஒரு இரக்கம் உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடமிருந்து இரக்கத்தை எதிர்பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்காமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அநேக உபதேசங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் முதலாவது ஜான் வெஸ்லி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் யூரோப்பில் இருந்தார். அவர் இந்த இரக்கத்தை குறித்து சொல்லும்பொழுது, டூ ஆல் த குட் யூ கேன், டூ ஆல் த குட், வாட் எவர் குட் யூ கேன் டூ யூ டூ இட் பை ஆல் த மீன்ஸ் யூ ஹேவ், டோன்ட் சே தட் யூ டோன்ட் ஹேவ் மீன்ஸ், வாட் எவர் மீன்ஸ் யூ ஹேவ், தட் மீன்ஸ் வாட் எவர் ஸ்ட்ரென்த் யூ ஹேவ், வாட் எவர் ஃபெசிலிட்டி யூ ஹேவ், வாட் எவர் காட் ப்ரொவைடட் opportunity you have, you should not miss any one of that to do mercy. You have to show you in all the ways you can, do all the good you can, by all the means you can, in all the ways you can, to all the people you can. You cannot have people, oh this person I cannot do. Jesus சொன்னார், நீங்கள் உங்களே நேசிக்கிறவர்களையே நேசித்தீர்கள்னா என்ன விசேஷமாக செய்திருக்கீங்க. ஈவன் பாவிகள் கூட தங்களை நேசிக்கிறவங்களை நேசிக்கிறாங்க. உங்கள் விரோதிகளை நீங்கள் சிநேகிங்கள் என்று சொன்னார். தட் மீன்ஸ் தட் வி ஹாவ் டு டூ எவ்ரி திங் குட் பாசிபிள் டு ஆல் த பீப்புள் இன் ஆல் த வேஸ் யூ கேன், வாட் எவர் மீன்ஸ் அண்ட் இன் ஆல் த வேஸ், ஆஸ் லாங் ஆஸ் யூ கேன், ஆஸ் லாங் ஆஸ் யூ ஹேவ் த ஸ்ட்ரென்த், ஆஸ் லாங் ஆஸ் யூ ஹேவ் த ஸ்ட்ரென்த். கொஞ்சம் பலம் இருந்தாலும் அந்த பலத்தினால உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் உதவி என்று சொல்லும்போது இரக்கத்தினால வருகிற உதவி. சிலர் தங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு அநேக காரியங்களை செய்வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், தட்ஸ் நத்திங், தட் இஸ் வெரி காமன், எவ்ரி மேன் எவ்ரி வுமன் கேன் டூ தட். பட் உங்களை விரும்பாதவங்களை நீங்கள் நேசிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், the missionary in Bihar, Orissa, I have worshipped with him another, maybe 10 years ago. He and his wife and the two children were doing a missionary work among the lepers. Lepers, they are Mathila, avanga thannudaiya desatha vittu Indiavila Orissavila vande thangi irundhu ooliyam seidhu kondirundanga. Oru naal raathriyile manushanum rendu pillaigalum avargal ஒரு ஜீப்பில் படுத்து தூங்கி போட்டிருக்கும் பொழுது அங்கே உள்ள ஒரு இந்து தீவிரவாதி வந்து அந்த ஜீப்பை கொளுத்தி விட்டதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த கொளுத்த விட்ட அந்த ஆட்களை போலீஸ் பிடித்து அந்த லேடிகிட்ட கேட்டிருக்காங்க, இவங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, அவங்கள நீங்கள் கொள்வதனால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, அவங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும். என் கணவன் பிள்ளைகளும் தேவனிடம் போயிட்டாங்க, அவர்கள் இன்னைக்கு இல்லைன்னா என்ன ஒரு நாள் அதை தான் வேணும். ஆனால் நாங்கள் வந்ததின் நோக்கமே இந்த ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, அதனால் இவங்களை கொள்றதுனால நாங்கள் எங்களுடைய ஆத்மாவில் எந்த சமாதானத்தையும் பெற மாட்டோம். அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, லெட் தெம் நோ ஜீசஸ் கிரைஸ்ட் இன் தியர் லைஃப். That is what mercy is. நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு வேதனைகள் இருந்தாலும் இன்னொருடைய வேதனையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வல்லமையினால என்னால் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்னா I have to take
every opportunity, whether they are my enemies or my friends. It is no matter who are they. They may be rich or very poor. சிலருடைய ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை விட கீழே இருந்தாச்சுன்னா அவங்க மேலே இறக்கம் காட்ட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டெல்லியில் ஒரு மார்க்கெட்டில் நான் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஷாப் விண்டோவில் ஒரு அழுக்கு துணியை போட்டுட்டு ஒரு பையன், ஒரு 5-6 வயசு இருக்கும், போய் அந்த கண்ணாடியை தொட்டு தொட்டு பார்த்து அது ஒரு ஷோகேஸ், நிறைய துணிகள் ஷூ எல்லாம் அடிக்க வச்சுருக்கிறான். அவன் அந்த கண்ணாடியை போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு நிற்கும்போது அந்த கடையில் இருந்து ஒருத்தன் வெளியே வந்தான். வெளியே வந்து அந்த பையனை ஒரு நாயை அடிக்கிற போல காலில் ஷூ போட்டிருந்தான். அவன் காலில் எடுத்து பண்ணி ஜாவோ அப்படின்னு சொல்லி அவன் விரும்பினான். நான் அப்போ அவன் கேட்டேன், அந்த பையன் என்ன செய்கிறா, ஏன் நீ அடிச்சா அப்படின்னு கேட்ட ஒன்று சொல்கிறா, நீயே நான் வந்து கலப்பண்ணான் சொல்லி. அது உலகம் அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய அழிவின் பாதையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் உண்டா? எல்லாரும் இரக்கம் உண்டா? நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு போயிருக்கோம், நம்ம சாப்பிட்டு வெளியே வரும்பொழுது ஒன்றும் இல்லாமல் அழுக்க எடுத்து சாப்பிடுறேன். விசேஷமாக இந்தியாவில் நீங்கள் அதை பார்க்கலாம், ஏதாவது கிடைக்குமா அந்த தொட்டியில் இருந்து அப்படிப்பட்டவங்கள பார்க்கும் பொழுது ஏதாவது கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ன்ற ஒரு இரக்கம். அதனால தான் அவர் சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியமானவர்கள், அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். திஸ் இஸ் எ பூமரேங் பிளஸ்ஸிங். அதாவது நம்ம செய்கிற இரக்கம் அதே அளவுக்கு ஆண்டவர் நமக்கு இறங்குவார். நமக்கு தெரியாது எப்பொழுது சிச்சுவேஷன் மாறும். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாஜிக். ஒரு சிங்கமும் ஒரு எலியும் ஒரு டெசர்ட்டில் ஒரு ஃபாரஸ்டில் வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த சிங்கம் ஒரு நாள் மரத்துக்கு நல்லா உறங்கிட்டு இருக்குது. இந்த எலி ஒரு பொந்தில் இருந்து மரத்தில் இருந்து வெளியே வந்தது. அது சிங்கத்தை பார்த்துட்டு சிரிச்சுதான், சிரிச்சுக்கிட்டு சிங்கத்துக்கு மேலே ஏறி இதை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம். இந்த சிங்கம் பிடிச்சிட்டு பிடிச்ச உடனே இந்த எலி சத்தம் போட்டுருக்கு, ஐயா என்னை விட்டுரு, இன்னைக்கு நீ என்னை விட்டுட்டீங்கன்னா உனக்கு ஆபத்து வரும் பொழுது நான் வந்து உதவுவேன் அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் சிரிச்சுட்டு, நீ எனக்கு என்ன உதவி செய்ய போகிற, ஆனாலும் எனக்கு இறக்கம் இருக்குது ஒன்று விட்டுட்டேன் அப்படின்னு தெரிய விட்டுறோம். ஒரு மாதம் கழிந்து போனது ஒரு நாள் இந்த சிங்கத்தை ஒருத்தர் வலை வச்சு வலைக்குள்ளே போட்டுட்டோம். சிங்கம் அங்கே இங்கேயும் வலைக்கழிக்குது, பட் வெளியே வர முடியல. அப்போ அந்த எலி மரத்திலிருந்து இறங்கி வந்துட்டு, சிங்கம் நீ எனக்கு அன்னைக்கு இறங்கினால இன்னைக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். அவர் அப்படியே கட் பண்ணி அந்த சிங்கம் வெளியே வந்துருக்கு. அதாவது இதே போல தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுறதா, நீ மற்றவர்களுக்கு இறங்கினீன்னா ஒன்றுடைய துன்பம் வரும்பொழுது உனக்கு இறங்குறதுக்காக நான் ஆட்கள் வச்சிருப்பேன், நீ எதிர்பார்க்குற இடத்துல இருந்து அது வராது. இது வாழ்க்கை அனுபவம். தேர் ஆர் மெனி வேஸ். ஒரு விசேஷமாக சொல்ல போனால், சிஜி ஸ்டாண்ட் ஒரு மிஷினரி இருந்தார், எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க சிஜி ஸ்டாண்ட்? அவர் யூரோப்பில் இருந்து இங்கிலாண்டில் இருந்து, இஸ் அ யங் மேன், ஹிஸ் ஃபாதர் வாஸ் எட்வர்ட் ஸ்டட். அவர் வந்து இந்தியாவில் பிளான்டர்ஸ், அதாவது நிறைய டீ பிளான்ட், ரப்பர் பிளான்ட்ஸ் இதிலெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஹி பிகேம் வெரி ரிச் பர்சன். அவருக்கு மூணு பையங்க, அதில் ஒருவர் வந்து சிடி ஸ்டட். அவர் யங் மேனாக 15-13 வயசில் இருக்கும்போது இவர் நிறைய சம்பாதிச்சு பணம் இங்கிலாந்து கொண்டு வந்து இவர்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி இவர்களை காலேஜுக்கு அனுப்பியிருந்தார், கேம்பிரிட்ஜுக்கு. இவன் வந்து ஹி பிகேம் எ வெரி குட் கிரிக்கெட் பிளேயர். அவர் ஹி ஹஸ் காட் வெல், ஹி ஹஸ் காட் அ குட் கேம் தட் ஹி பிகேம் அ கேப்டன் ஆஃப் அ கிரிக்கெட் டீம், சிடி ஸ்டட். அந்த நேரத்தில் அங்கே வந்து மோடி
என்ற ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக இந்த எட்வர்ட் ஸ்டட் வந்து ரட்சிக்கப்பட்டார். இவருடைய அப்பா ரட்சிக்கப்பட்ட அவர் எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வேணும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவர்கள் நரகத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி மூணு பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ள நடத்தினார். அப்போ அந்த சிடி ஸ்டட் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டஸ் இட் மீன். என்னும் அந்த உலக வழியிலே நடந்து கொண்டிருந்தார். 6 வருஷம் கர்த்தரை பற்றி அறிந்த பிறகு கர்த்தருக்காக ஒன்றும் செய்யாதபடி அவர் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் கேட்டார் என்று பார்த்து, ஆர் யூ கிறிஸ்டியன்? தென் யூ எக்ஸ்பிளைன் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் எ கிறிஸ்டியன் ஷுட் பி லைக் திஸ். ஸோ அந்த வார்த்தையினால் தொடப்பட்ட அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கிறிஸ்துவுக்காக ஒப்புக்கொடுத்தார். டோட்டலி லைக் த ரிச் மேன் ஹூ கேம் டு ஜீசஸ். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் நீ வெற்றி தருத்தரவுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் வேலை செய்ததுனால தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எழுதிட்டார். அதாவது நான் அந்த இதை வாசிக்கும் பொழுது 15,000 pounds he gave it to Moody, 5,000 he gave it to George Muller. இவங்கெல்லாம் மூலியக்காரன் அந்த நேரத்தில் இருந்தது. ஹட்சன் டெய்லருடைய மினிஸ்ட்ரிக்கு 15,000 pounds. Like that, he gave all his wealth to every ministers of this world. எல்லாம் பெரிய ஊழியக்காரங்க. ஹட்சன் டெய்லர்ன்றது இஸ் அ பிக் மிஷினரி வென் சைனா. ஸோ இவர் கொடுத்தது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு இவர் கையில் இருந்தது 3,000 pounds. எல்லாத்தையும் கொடுத்துட்டார், கேஷாக இருந்தது எல்லாத்தையும். இப்போது அந்த ஹட்சன் டெய்லர் மூமெண்டில் சேர்ந்து இவருடைய கேம்பிரிட்ஜில் உள்ள செலவை சேர்த்துக்கொண்டு சைனாவுக்கு ஊழியத்துக்கு புறப்பட்டு போனார். சைனாவில் இருக்கும்பொழுது இன்பெற்ற ஐரிஷ் மிஷினரி, அங்கே அவளை திருமணம் பண்ணி கொண்டு இந்த 300 pounds அவள் கையில் கொடுத்துச்சுன்னு அவள் சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவளுக்கு உள்ளவைகளை மோர்வை கொடுத்துக்கிட்டு நீ எனக்கு நாளே வாங்கிட்டு. அவளும் என்கரேஜ் பண்ணான். அவங்களுக்கு இருந்த அந்த 3,000 pounds கொடுத்துக்கிட்டு இவர்கள் வெறும் கையோடு தேவன ஊழியத்தில் சந்தித்தாங்க. 10 வருஷம் சைனாவில் ஊழியம் பண்ணும்பொழுது ஹி பிகேம் சிக். அதனால் இவங்க இங்கிலாந்துக்கு திரும்ப வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்த உடனே இங்கே சும்மா இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஹி வென்ட் டு சவுத் இந்தியா, உதகமன், ஊட்டி. ஊட்டியில் வந்து ஹி மினிஸ்ட்ரி ஃபார் 6 இயர்ஸ். சிட்டிஸ் ஐ எம் டெல்லிங் த ரியல் ஸ்டோரி. அங்கே இருக்கும்பொழுது திரும்பியும் இவருக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால ஹி கேம் பேக் டு இங்கிலாந்து. இங்கே வந்தாச்சுன்னா ஹி ஹேஸ் நோ மணி, நோ டாக்டர்ஸ் வில் கிவ் ட்ரீட்மெண்ட். இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த மிஷினரி ஆர்கனைசேஷனும் வெளியே இல்லை. பட் ஹீ டிசைட் டு கோ டு ஆப்ரிக்கா ஃப்ரம் நைல் டு சாட். தட் இஸ் த ஏரியா, த ஆப்ரிக்கா வாஸ் நாட் ரீச்ட் பார் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஹீ டிட்டர்மின் டு கோ ஃபார் ஆப்ரிக்கா. அவர் போய் ஆப்ரிக்காவில் அவருடைய கடைசி நாடுகளை அவருக்கு இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எழுதிட்டு பணத்தை மட்டும் கொடுக்கல, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பேஷன் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட், அவர்களுடைய அந்த நாளில் ஹி காட் த மெசேஜ் ஃப்ரம் த சர்வன்ட் ஆஃப் காட், உலகத்தில் எதுவுமே இல்லைன்றத இஸ் ஹார்ட் அண்டர்ஸ்டுட். I'm not going to gain anything. I have to win the souls. Na paakra over souls ka avo enude irudhe baara padu appdi solitte he started showing the mercy upon the people. Instead thinking whatever I have is for me, appdi thanakku vendum endu sollikondu irundha periya panakarana paatha andavar sonnadu ana avan adha kekkiradhu virumbala. The Bible says he went with a sad heart because he did not want to depart from his world. But he died later on. He left everything in the world for no one. So, ஆண்டவர் இதை வந்து நமக்கு தெளிவாக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார்.
கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பது பத்து வாசிக்கும். பைபிளில் நமக்கு சோ மெனி கைட்லைன்ஸ் பவுல் இஸ் கிவிங், பால் எழுதி போயிருக்கிறார். கலாத்தியர் ஆறு ஒன்பது முதல் பத்து, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாங்க. இந்த ஹியூமன் டெண்டன்சி, மனுஷனுடைய இது என்னென்னா, ஒரு உதவி செய்துக்கிட்டு அந்த உதவி செய்த ஆள் நம்மக்கிட்ட நன்றி காட்டலைன்னா என்ன பிரயோஜனம் உதவி செய்துக்கிட்டு அப்படின்னு? வி லூஸ் ஹார்ட். ஆண்டவர் அதை விரும்பலை. அதனால தான் இங்கே சொல்லுகிறார், நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாங்க. நன்மை செய்யணும்னா அதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நான் ஒன்று செய்தேன்னா எனக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா வி நெவர் ஃபுல்ஃபில் காட்ஸ் பர்பஸ் இன் அவர் லைஃப். அதனால நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறிவோம். அப்போ ஆண்டவருடைய கரத்தில் இருந்து தான் நம்முடைய வளர் வரணும். நான் கொடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட எதிர்பார்த்துருந்தார் பைபிளில் தான் சொல்லுது. அதாவது ஒன்னால் கொடுக்க முடிஞ்சுன்னா தேவன் உனக்கு வல்லமை கொடுத்துருந்தார்னா தேவன் உனக்கு அதாவது ப்ரொவிஷன் கொடுத்துருந்தார்னா யூ டோன்ட் டினாய் பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் பேக். The Bible says very clearly, because நமக்கு கொடுக்குறவர் வந்து ஆண்டவர். நீங்கள் திரும்ப கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் டூயிங் எ கிரேட் திங். த பைபிள் இஸ் டெல்லிங் மெனி டைம்ஸ் பீப்புள் டூ சப்போர்ட் மினிஸ்ட்ரிஸ் ஃபார் அ டைம் பீரியட் தட் நான் வந்து கொடுக்குறேன், ஒரு பத்து வருஷம் கழிச்சு யூ ஹேவ் டு கிவ் இட் பேக். உங்களுக்கு ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியெல்லாம் தெரியும். அவங்க லோன் எப்படி வாங்குவாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு லட்சம் தந்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த லோனு திரும்ப தந்துடுவோம். அப்படிதான் அவங்க லோன் வாங்கி காரணியாக இருந்தாங்க. அதனால தே ஆர் ஸ்டில் இன் ட்ரபிள் கிவிங் பேக் தேர் மணி. இட்ஸ் நாட் கிவன் ஆஸ் அ ஃப்ரீ ஆஃபரிங். சி, த மேன்ஸ் மைண்ட் இஸ் வெரி கால்குலேட்டிவ். இப்போ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது தே ஆர் நாட் கிவிங் ஃப்ரீ, தே ஆர் இன்வெஸ்டிங் இன் டு சம்திங் அண்ட் இன் த நேம் ஆஃப் காட். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவுள். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் திங். We have to look for opportunities. Namanda vandu kekkanonu avasiyam illa. When you understand that somebody is going through trouble and God has given me provision, we should volunteer. Because God is telling, when you do that, He is not going to leave you orphan. Avarudaiya kanakkala avaru vachittirukkaradanaala, when you are in need, His resource will open. லூக்கா ஆறு முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தஞ்சு, லூக்கா ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்ம யாருக்கு நன்மை செய்கிறோம், யாருக்கு கொடுக்குறோம். நம்ம நீ கொடுப்போம், அவங்க நாளைக்கு நமக்கு தருவாங்க. நம்ம கொடுக்கறதெல்லாம் நேசிக்கிறனோ அவங்களுக்கு தான் கொடுக்கல வாங்கல் நடக்கிறதே வழியே. உலகத்துல தேவை யாருக்கு இருக்குன்னு அறிஞ்சு நம்ம இறங்க வேண்டியதுதான் சொல்லியிருக்கு. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்ய உங்கள் பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகிதுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அப்பொழுதான் சொல்கிறார், கைமாறு பார்க்காமல் நீங்கள் கடன் கொடுங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது கர்த்தர்
உனக்கு இருந்துனாதா கொடுக்கறத எதிர்பார்க்கிறார். உனக்கு இல்லைன்னா காட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங். வாட் எவர் வி ஹாவ் வி கேன் ஹாவ் ரீசன் தட் 20 வருஷம் கழிச்சு என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வரப்போகுது. ஸோ ஐ எம் கீப்பிங் மணி ஃபார் தட். ஐ கேன் நாட் டேக் ஃபார் யூ கேன் சே பட் காட் டசன்ட் எக்ஸ்பெக்ட். ஹி சேஸ் நாளைக்கு உனக்கு சொந்தம் கிடையாது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு டிபெண்ட் மோர் ஆன் காட் டு டூ ஹிஸ் வெல். கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்வதற்கு வி ஹாவ் டு மோர் இன்க்ளைன் தட் தேன் அவர் பர்சனல் நீட். 50 வருஷம் கழிச்சு நான் ரிட்டையர் ஆனேன்னா எனக்கு இறந்து போனேன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா வேணும். மறிச்சு போனேன்னா 10,000 ரூபா இல்லைன்னா எனக்கு பாடியை வெளியே போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி. பட் காட் இஸ் மூவ் தட் ஃபியர் ஃப்ரம் பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் பிஸ்னஸ். இஃப் யூ வாக் அகார்டிங் டு வாட் காட் வாண்ட்ஸ் டுடே, டுமாரோ இஃப் தேர் இஸ் அ நீட், காட் வில் ரைஸ் அப் பீப்பிள். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் பிகாஸ் ஹி இஸ் எ லிவிங் காட். தட்ஸ் வை வி ட்ரஸ்ட் இன் ஹிம். அதான் இங்கே சொல்லியிருக்குது, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பணம் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்மையை அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆண்டவர் நன்றி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் என்னுடைய ஜீவனை கொடுப்பேன்னா நம்ம அந்த லிஸ்டில் வந்திருக்க மாட்டோம். நம்ம என்ன அவருக்கு நன்றி செய்வோம்? பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக நம்ம ஏதாவது முதலாவதுமா செய்ய இன்னும் பாவிகளாக இருக்கீங்க நமக்காக மன்னித்தார்தான் சொல்லுவோம். ஸோ காட் ஹஸ் ஷோன் த எக்ஸ்ட்ரீம் ஸோ தட் ஹிஸ் சில்ட்ரன் வில் ஃபாலோ தட். ஹி இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் த வேர்ல்ட் டு ஃபாலோ. அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறனா, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நான், அவருடைய ஆவியினாலே நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நான், அவருடைய ஆவியினாலே நிறைந்து நான் அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுனா என்னுடைய இருதயம் இரக்கம் உள்ளதா இருக்கிறதா? இன்னைக்கு கேள்வி எல்லாம் எல்லாம் சரிதான், எல்லா கிரியைகளும் செய்வீங்க, ஆனா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாஸ்ட் எத்தனை அக்கேஷன்ஸ் இந்த இரக்கத்தை காட்டுறதுக்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். நம்ம இரக்கம் காட்டணுமா? அதில் அன்புவே ஆண்டவர் சாலமோனுடைய வாழ்க்கையில் இரக்கம் காட்டினார். எப்படி தெரியுமா? சாலமோன் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணினது மட்டுமல்ல, அந்த ஸ்திரீகள் மூலமாக அந்நிய தேவர்களுக்கு ஆல்டர் கட்டினான், மேடைகளை கட்டி ஆராதனை செய்வதற்கு. இதே சாலமோன் ஆண்டவரை ஃபேஸ் டு ஃபேஸ் அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து கேட்ட சாலமோன் தேவனுக்கு விரோதமாக விக்கிரகங்களை உண்டு பண்ணி வைத்து ஆராதனை செய்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது உன்னுடைய பாரம்பரியம் அழிந்து போகாதபடி உன்னிடமிருந்து ராஜ்ய பாரத்தை அழித்து போட விரும்புகிறேன். ஆனாலும் தாவீதின் நாமத்துக்காக ஒரே ஒரு கோத்திரத்தை உனக்கு கொடுப்பேன் சொன்னார். 11 கோத்திரத்தை ஆண்டவர் பிடிச்சிட்டார். அதனாலதான் இஸ்ரவேல் யூதா கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம் என்று யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் ஒரு பக்கம் வந்துட்டது, மற்ற எல்லா கோத்திரங்களும் பிடிச்சிட்டார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் செய்த கிருபை அவரை எடுத்திருக்கணும். சாலமோன் செய்த கிரியைகளுக்கு ஒன்றுமே வச்சிருக்க கூடாது. ஆண்டவர் கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். அவர் அந்த சந்ததி அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இரக்கம் காட்டினார். இப்பவும் தேவனை குறித்து சொல்லும்போது வேதம் அநேக காரியங்களை நமக்கு சொல்கிறது. எஃபிஷியன்ஸ் 2:4-5 வாசிப்பாங்க. கர்த்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்று
இதிலே இருந்து கொஞ்சம் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். எபிசியன்ஸ் சாப்டர் 2 எபேசியர் 2 அதிகாரம் 4-5.